போக்குவரத்து விதிகளை மீறியதாக கைது செய்யப்பட்டுள்ள டிடிஎஃப் வாசன் வழக்கில் நீதிபதி அதிரடியாக உத்தரவு பிறப்பித்து உள்ளார். தமிழகத்தில் உள்ள பிரபல யூடியூபர்களில் ஒருவர் டிடிஎஃப் வாசன். இவருக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டமே தமிழகத்தில் இருக்கிறது. அடிக்கடி சிறு சிறு சர்ச்சைகளில் சிக்கி வந்த இவர் அண்மையில் இருசக்கர வாகனத்தில் விபத்து ஒன்றை ஏற்படுத்தி இருந்தார். இதனால் வாசன் மீது புகார் அளிக்கப்பட்டு போலீசார் அவரை கைது செய்தனர். மேலும் அவரது லைசென்ஸையும் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தடை செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தற்போது ஜாமீனில் வெளிவந்து இருக்கும் டிடிஎஃப் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் விதமாகவும் செல்போனில் பேசிக்கொண்டே காரை இயக்கியுள்ளார். மேலும் இதனை வீடியோவாக எடுத்தும் தனது யூடியூபில் வெளியிட்டுள்ளார். இதனை கண்ட மதுரை மாநகர சமூக ஊடக பிரிவு கண்காணிப்பு அலுவலர் மணிபாரதி என்பவர் அளித்த புகாரின் அண்ணாநகர் போலீசார் 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து டிடிஎஃப் வாசனை கைது செய்து இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நீதிமன்றத்தில் இது பொய் வழக்கு எனவும் வருகிற 4ஆம் தேதி முதல் படம் நடிக்க உள்ளதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என வாசன் தரப்பு வாதத்தின் போது தெரிவிக்கப்பட்டது. பின்னர் வாசனுக்கு எதிராக களமிறங்கிய அரசு வழக்கறிஞர் தொடர்ந்து இதுபோல் செயல்களில் டிடிஎஃப் செயல்பட்டு வருவதால் அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி நீதிமன்றத்திற்கு மன்னிப்பு கடிதம் எழுதி தர வேண்டும் என கூறி டிடிஎஃப் வாசனுக்கு நிபந்தனைகளுடன் கூடிய ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.